ஹாய் குட் மார்னிங் லைட்டா ஸ்லீப்பிங் குட் மார்னிங் அப்புறம் வந்து திஸ் இஸ் ஒர்க் மோட் குட் மார்னிங் அது பல மாசங்களுக்கு முன்னாடி தான் அந்த முதல்ல வந்து காலங்கத்தால் நேரமே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி பரபரப்பாக ஷூட் போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷூட்டிங்காக தான் நடக்கும் ஸோ மறுபடியும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எஸ் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு நான் போக போகிறேன் ஸோ பல மாதம் கழிச்சு போகிறது சில பல வருஷங்கள் கழிச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது ஸோ வந்து ஓகே ஃபைன் இப்போ வந்து டைம் என்ன தெரியுமா அது கரெக்டாக வந்து 7:30 ஆகுது 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்கிறது ஓ மை காட் என் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் எக்ஸப்ட் ஃபார் ஷூட் ஸோ ஷூட் அப்படி வந்துச்சுன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிறதுனால எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுவோம் எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது எனக்கு வந்து ஷூட்டிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னோட ஃபேவரட்டான பிளேஸு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த பக்கம் பரபரப்போ ஒரு வேலைக்காக கிளம்பும் போது ஒருத்தர் வந்துட்டு ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பிகாஸ் நான் கஷ்டப்படும் போது இன்னொருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல அவன் இன்னமும் ஜாலியாக ஃபுல் ஏசியாக போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான் இதை பார்க்கும்போது லைட்டாக அப்படியே இருக்கும் தூக்கம் வரும் போடுறது பட் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் அந்த மனிதர்களுக்கு முக்கியம் அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து கிளம்ப போகிறோம் ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேக்கப் போடணும் இல்லைனா வந்து நம்ம செட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க யாரும் நம்மளை பார்க்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து நேச்சுரல் பியூட்டி தான் பட் ஸ்டில் வந்து அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா ஸோ மேக்கப் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்டா இப்போ மட்டும் முழிப்பியாடா நீ ஏன்னா எனக்கே தெரியாம சாக்கில் கொடுத்துருக்க போய் முழிச்சிட்டு தான் இருக்கேன் மேக்கப் ரோடையும் முழிப்பு வந்திருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் சரி அப்படியே எந்திரிச்சு ஓட்டி எனக்கு காண்டாவது முடிச்சிடணும் ஸோ மேக்கப்புக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது ஏன்னா விட்டா நான் 10 minutes டக்குன்னு மேக்கப் போட்டுருவேன் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ் வந்து நான் செல்ஃப் மேக்கப் போட்டிருக்கேன் அண்ட் இப்போ வந்து கொரோனா டைம் இல்லையா ஸோ நம்ம அங்கே போய் ரெடியாக போகிறது இல்லை இங்கேருந்தே ரெடியாகிறோம் போகிறோம் டக்குன்னு உள்ளே போயிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துடுறோம் அந்த மாதிரி வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணோம் ஸோ அங்கேயே வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர்டாக சேஃபாக அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ மேக்கப்பை இங்கேயே குயிக்காக டக்குன்னு போட்டுட்டு அப்படி பியூட்டிஃபுல்லாக வர மாதிரி 2 நிமிஷம் டைம் கொடுங்க ஓகே இருந்தாலும் கூட அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டேவே அதுக்கு முந்தினாலே வந்து நான் கேட்டு எனக்கு அந்த காஸ்ட்யூம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பேன் ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி போய் அதை நான் வாங்கிட்டு வந்து என் வீட்டில் வச்சிருவேன் பிகாஸ் ஷூட் அன்னைக்கு வந்து அது இதுன்னு சொல்லிட்டு பரபரப்பா அவர் டென்ஷனாக ரெடி ஆகுது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ ஃபர்ஸ்ட் டேவே எடுத்து வச்சிருவேன் அந்த அளவுக்கு வெரி டெடிக்கேட் கேர்ள் அவர் வந்து ஷூட்டுக்கு கரெக்டாக டைமுக்கு போயிடணும் அப்படிங்கிறத கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணுவேன்றத விட லாஸ்ட் மினிட்ல போனால் அந்த டென்ஷனில் பிபி வந்து நான் அங்கே மயக்க மாட்டேச்சே விழுந்துருவேன் அந்த வந்து செம டென்ஷன் ஆகும் செம பிபி வரும் அநேகமாக செக் பண்ணால் ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஆளாக போயிட்டு நான் தான் வந்து நிற்பேன் ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக டெடிக்கேட்டாக இருப்பேன் ஸோ அதனால தான் மற்ற டைம்லேயே சாதாரண டைம்லேயே அப்படிங்கும் போது இந்த கொரோனா டைம்லாம் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இந்த பிளஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் அதெல்லாம் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க அதெல்லாம் வந்து கடைசி மினிட் டச் அப் பிலாங்ஸ் டு தட் கேட்டகரி ஸோ என்ன பண்ணுவோம்னா கார்ல போயிட்டு கடைசி அப்படி இறங்கி போறதுக்கு முன்னாடி அந்த டச் அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பினா முடிஞ்சிச்சு இப்ப கம்மல் வேலையெல்லாம் போட்டுட்டு கிளம்பினா முடிஞ்சிருச்சு ஓகே ஷூட்டிங் போறோம் ராக் பண்றோம் ஏன் எப்படி தூங்கினா அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது வந்து கவனிச்சுக்கிறேன்டா உசேனு ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லெஸ் இட் இஸ் வெரி ஸ்பெஷல் கெட்டப் இல்லை வந்து பயங்கரமான ஒரு ஹேர் ஸ்டைல் அது அது மாதிரி இல்லாமல் சும்மா நார்மல் இந்த ஸ்ட்ரைட்னிங் கேர்ள்ஸு இதெல்லாத்தையுமே நானே பண்ணிப்பேன் ஏன்னா டக்கு நீங்கள் ஒர்க் முடிஞ்சிடும் இல்லையா ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஒர்க்கு டக்கு 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 டக்குன்னு
முடிக்கிறது எப்படி அப்படின்ற வேலையை தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதில் ஹேர் ஸ்டைலு அதே அந்த மிஷின்ஸ் அதை மட்டுமே சர்வ் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்றதுனால அது கரெக்டாக யூஸ் பண்ண தெரியுதோ இல்லையோ ஏதாவது ஒன்று அப்படி லைட்டாக தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பார்த்து பண்ணுறது தான். ஆனால் அது ஒரு மாதிரி நம்ம முகரக்கட்டை கரெக்டாக செட் ஆகிடும் சில சமயம். ஹேர் ஸ்டைல் இஸ் டன் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பஃபியா அடர்த்தியான முடிகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த லைட்டு போட்டதுனால கொஞ்சம் பேய் மாதிரி தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போதான்ப்பா பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாவ் சோட்டி, ஒன்னா நீ எந்திரிச்சு எனக்கு கம்பெனி கொடுக்கணும், இல்லை பேசாமல் கொடுக்கணும். சும்மா எல்லாத்துக்கு கலா சினிமா காந்தான என்ன பண்ணி இருக்கு. ஐயோ ஏன்னா நீ தூக்கத்தை பார்க்கவே கடுப்பாக இருக்கு. இதில் ஏர்லி மார்னிங் டீப் ஸ்லீப்னு வர அவன் போகிறான். ஓகே ஃபைன். ஸோ இதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக போய் இறங்குறோம். ஓகே அடுத்து லிப்ஸ்டிக் மேட்டர். ஸோ லிப்ஸ்டிக் வந்து இங்கே போட போகிறது கிடையாது, அதுவும் அங்கே போயிட்டு லாஸ்ட் மினிட்ல அப்படி போட்டால் போதே. பிகாஸ் மாஸ்க் எல்லாம் போடுறோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் அது பாருங்க தீந்து போக போகுது, கடைசியாக துணுன்னு இருக்கு. இதுதான் என்னோட ஃபேவரட் ஷேடு மேக்ல. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் வந்து நான் போடுவேன். இப்போ பட் பேன் அப்பிட்டு இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால வந்துட்டு இது மால்கி எல்லாம் திறக்கலையா ஒரு 4-5 மாசமா. நான் வேற வில்லேஜ் போனேன் இல்லையா, அங்கே தினமும் லிப்ஸ்டிக் போட தான் சுத்துறது. அப்போ தான் அந்த கிராமத்து பசங்க அக்கா அழகா இருக்காங்க நம்புவாங்க அப்படின்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபுல்லாக காலி. இங்கேயும் வந்து நம்ம ஷூட்டுக்கெல்லாம் போட்டு போட்டு ஃபுல்லாக காலி திரும்பிட்டு தான் இருக்கு. ஸோ அதை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு கடைசியாக ஷூட் அப்படி டேக் ஆக்ஷன் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி டக்கு ஒன் செகண்ட் போட்டு அப்படி வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்ற பிளானோட வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த பொக்கிஷத்தை நான் பத்திரமா எடுத்துகிட்டு போக போகிறேன். இதுக்காகவே மால்லாம் சீக்கிரம் திறக்கணும். பட் ஸ்டில் சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுனால மால் திறக்க தேவையில்லை. எந்த பக்கம் பேசுறதுனே புரியலையாப்பா. ஓகே அக்சசரிஸும் போட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சொட்டி இப்போ மட்டும் எழுந்திரிச்சேன்னா அப்படியே பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கேன். சூப்பராக இருக்கும். டே பங்கமா போகும். டே டே ஓகே காது கொடுத்து கூட கேட்கலாம் அதை. தட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். என்ன பண்ண போன போயிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி குட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஷூட் கிளம்புறோம். அப்படியே சாப்பிடும்போது வந்து இந்த தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஐடியாவும் பண்ணி ஆகும். இது இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடாது. தயிர் சாதம் ஊறுகாய். திஸ் இஸ் மை ஷூட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுனால அங்கே போனால் விதவிதமாக அதை நான் கொடுத்துருப்பாங்க. பழகுறது இப்போ கொடுப்பேன் இல்லாமல் போச்சு. குக்கக்கா பாருங்க 12 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அது ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரியும். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் காலங்காத்தால ஷூட் கிளம்புனு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கதி அப்படின்னா இதுதான் வந்து கதி. ஒன்றா அந்த பிரெட்டு ஜாம் இருக்கும் அதை வச்சு நான் சாப்பிடுவேன். இல்லைனா அது வந்து நேற்று வச்சுட்டு போன சாப்பாடு நைட்டு வச்சுருந்தாங்க. அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அது காலையில் வந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த சாப்பாட்டை மட்டும் எடுத்துட்டு அது ஃப்ரிட்ஜில் இருந்து தயிர் எடுத்து போட்டு இப்படி ஊறுகாய் ஒன்று வாங்கி வச்சுட்டு ரெடியாக இதை போட்டு இதை நான் சாப்பிட்டுப்பேன். சாப்பிட்ற வரைக்கும் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டா ஒர்க்கு கவனிக்கிறதுக்காக போறோம். ஓகே ஸோ லக்கேஜ் பார்த்தீங்களா, கொரோனாவால இது கூட வந்து குட்டி ஆயிடுச்சு. ஒரே ஒரு பேக் தான் எடுத்து போறேன். ஃபுல்லா வீட்டில் ரெடி ஆகிட்டு அந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்க வேண்டியதாக இது. அண்ட் இந்த வருஷம் 2020 ஃபுல்லா முகமூடி நாட்களாகவே செல்கிறது. ஸோ அதை போட்டு கிளம்புறேன். பட் இவன் இப்படி தூங்குறது எனக்கு பிடிக்கல. ஸோ அவன் தூக்கும் இதில் வந்து கலைஞ்சிடணும். அடுத்து நான் வர்ற வரைக்கும் அவன் வந்துட்டு தூங்காமல் அப்படி உட்காந்துருக்கணும். அதுக்காகவே ஒரு வித்தியாசமான ஒரு ஆயுதத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதில் அவன் எந்திரிச்சு ஆகணும். நீ எந்திரி அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கி நீ சாவுச்சு போட்டுருவோம். என்ன கிளம்புறேன் சொடி. போன சந்தோஷம் தூங்கி தொலை. குட் நைட்.
சிம்ம குரல் சிவாங்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மணியாக்கா கூட நான் வந்து ஷூட் போறேன். சோ மணியாக்கா எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறதே பயங்கர ஜாலியா இருக்கு. எனக்கு வேற வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அப்படி ஜாலியா ஒரு ஃபன் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு அப்படி மீட் பண்றோம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஒரு பிளசன்ட் ஃபீல் ஒன்னு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த டிரைவிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்ப பார்த்தா அந்த ஊருக்கு லாங் டிரைவ் போகும்போது கூட உசைன் டக்குன்னு கார் பிடிக்கி ஃபர்ஸ்ட் ஊருக்கு இருந்து நான் தான் ஓட்டுவேன். அந்த அளவுக்கு நான் கார் டிரைவிங் ஒரு பைத்தியம் அப்படின்றதுனால அப்படி வண்டி தூக்கிட்டு எங்க போகணும் நான் வந்து போயிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற நீங்க ஷூட் பண்ண போறோம் அப்படின்றதுனால வந்து பயங்கர ஜாலியா இருக்கு. என்னோட சேனலுக்கு ஏதாவது போடுவேன். பெண்கள் எடுக்கவே முடியாது. இதுக்கப்புறம் வந்து அதான் இந்த கூகுள் மேப் இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். சோ அதை விடுங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இன்னொரு தரமான ஆளை நாங்க வந்து பாக்க போறோம். சந்துவை மீட் பண்றதுக்கு நிச்சயமா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சேஃப்டி பார்க்க கொரோனாவே பயந்து ஓடி போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மிருகம். அவனை தெர்மோமீட்டர் இருமோமீட்டர்லாம் வச்சிருக்கான். தெர்மோமீட்டர் செக் பண்றீங்களா? போன பார்த்து அண்ணா மாஸ்க் வந்து மூக்குக்கு வாய்க்கு இல்ல தேவையா? ஏமாலி ஆவறாங்கன்றத பாக்க போறீங்க. ஆமா, இப்படி ஜோக்கர் மாதிரி கிட்ட பேர் மாதிரியா போடுவேன். நீ சொல்லு, ரொம்ப நாள் கழிச்சு ஷூட் வர. சோ அதுவும் எங்களை மாதிரி ஒரு ரெண்டு பிரில்லியன்டோட நீ வந்து சேர்ந்து ஒரு கம்பெனியோட நீ வந்து பண்ண போற அப்படிங்கும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு என்ன, எனக்கு எப்பயுமே எனக்கு ரெண்டு ஸ்ட்ரென்த் இல்ல, நீங்க ஒரு ஒரு தோழி ஒரு தங்கச்சி ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பக்கம் எனக்கு ரெண்டு பலம். சென்னையில அப்படி வந்தோம்னா அப்படி கார் நவுறதுக்கு இடம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது ஆகும். பட் இந்த கொரோனாவோட இதால வந்துட்டு சுத்தமா டிராபிக்கே இல்லாம சீக்கிரமா நாங்க ஷூட்டிங் போறோம். நாங்க சும்மாவே டெடிக்கேட் மூணு பேரும். இதுல வந்து கிரவுட்லாம் இல்ல, டிராபிக்லாம் இல்லாதான் இன்னும் சீக்கிரமா டைமுக்கு போக போறோம். வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு, லாஸ்ட் மினிட் டச்சப்பும் முடிஞ்சாச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு ஷூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்றேன். ஓகே, நீங்க ஸ்ட்ரைட்டா ஷோ நம்ம விஜய்டிவ்ல பாத்துக்கலாம். சோ இப்ப நான் உள்ள போறேன். ஆல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆர் டன்.
செட்டுக்குள்ளே போகிறேன். ஷூட்டை முடிக்கிறதுக்கு வந்து சில பல மணி நேரங்கள் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க, நானும் போயிட்டு ஷூட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வெளிச்சத்துக்கு போகிறேன், மேக்கப் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படப்படான்றதுக்காக நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன், ஷூட் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். நாட்கள் லாக்டவுனுக்கு பிறகு நடந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. திரும்ப எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு ஃபீல், திரும்ப அந்த லைட்டு கேமரா ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்தது. செம்ம டயர்டாக இருக்குது. எப்பவுமே வந்து ஷூட் முடிச்சுட்டா அப்படி கொடுத்துருக்குற ரூமில் போயிட்டு ரூம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படி தான் கிளம்புவோம். பட் இப்போ வந்து நான் ஷூட்டுக்கு வந்ததே வீட்டிலருந்தான் ரெடியாகி வந்திருக்கும் அப்படின்றதுனால செட்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக கிளம்பி காருக்கு வந்தாச்சு. ஸோ மேக்கப்பை கலைக்கிறது எல்லாமே வீட்டில் போய் தான். நான் யூஸ்வலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்கப்பை கலைக்கிறதே இல்லை, கலைச்சனா பாருங்க அடுத்தபடி நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்துட்டா. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நான் வீட்டுக்கு போகிறேன். அநேகமாக உசைன் வந்து சும்மா வெளில தான் பொடி பொடின்னு சொல்கிறானே தவிர நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு ரொம்ப அவனுக்கு கஷ்டப்பட்டுருக்கும். என்ன நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் நினைக்கிறேன். போயிட்டு அவன் கண்டிஷன் எப்படிக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து இன்னைக்கு ஷூட்லாம் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஷூட்டில் வந்து டயர்டு அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே தெரில, அப்படி ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஸோ மூணு பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம்ல. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், வேற லெவலா இருந்தது, எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா. என்ன உனக்கு கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ்ல மெயின் பண்ணிட்டே இருந்தோம், சரி என்னதான் பழகி இருந்தாலும் போனாலும் வந்து சரி இந்த டைம்ல வந்து எல்லாருமே இது பண்ணிட்டு தான் இருக்கும், கார்ல மட்டும் தான் அப்படி உட்காந்துருக்கும், மற்றபடி எல்லாம் வந்து அப்படியே போயிடுச்சு. ஓகே, ஜாலி சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி இப்படியே சேஃபா நாங்க வீட்டுக்கு போறோம், இவங்கள பத்திரமா சேஃபா நண்பர்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போவேன். இது புகழ் மலிச்சு வாங்கி மலி சத்தியம் வீட்டுக்கு போறோம். ஓகே, பை பை. இது பைத்தியம் இருங்க, என்ன காமிங்க. ஓகே, நீங்க பாத்து கொண்டிருப்பது வந்து வீட்டு ரோடு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே, ஷூட் முடிச்சு ஃபைனலா சேஃபா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பயங்கரமா பசிக்குது, எதனா ஒரு நல்ல சப்போர்ட் சாப்பிடணும் போல அப்படியே பயங்கரமா ஃபீல் ஆகுது, பயங்கரமா ஒர்க் பண்ண ஒரு ஃபீல். அண்ட் உசைன் பண்ணி ரொம்ப கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பான் நினைக்கிறேன், என்ன இப்போ ஃபீல் பண்ணிருப்பான். இப்போ பாப்போம் என்ன பண்றான்னு. ஏய் சாட்டி, இங்க பாருங்க நான் வந்துட்டேன். வந்துட்டியா? சி சி, கரும கரும. ஏய், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டே? ஏய், ரொம்ப பண்றான் போய் இவன். ஹலோ, ஒரு இதே மாதிரி உங்க வர்க்கு போகும்போது அப்படி சேஃபா அப்படி பத்திரமா போயிட்டு வேலையை பார்த்து டக்கு இமீடியட்டா வந்து வந்துருங்க. ஜாலியா இருங்க, சேஃபா இருங்க, ஃபன்னா என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு பகுன்னு பசிக்குதுனால இவ்வளவு பெரிய பவுல்ல எடுத்து வச்சு பயங்கரமா சாப்பிடணும் போல தொடர்ந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறேன். நீங்களும் வந்து இது எந்த டைமுக்கு பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல, எந்த டைம் பாத்தீங்கன்னாலும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஏதோ ரெண்டு மூணு விட்டை ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் பண்றேன். யோப்பா, இவனுக்கு அது வேலை கருத்து இருக்குப்பா. ஓகே, நான் மேக்கப் கலைக்க போறேன், பாய். தேங்க்யூ டார்லிங்.